செந்தில் பாலாஜிக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது தனி மனித விருப்பம் என்றும் இதில் யாரும் தலையிட முடியாது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைட் பகுதியில் பார்ப்போம். அவங்கவுங்களோட சொந்த விருப்பம் அதுங்க, சொந்த எல்லாருக்குமே சொந்த விருப்பங்க, ஒவ்வொருத்தரோட விருப்பம் தனி மனித விருப்பம், அந்த விருப்பத்தில் யாரும் தலையிட முடியாது. செந்தில் பாலாஜி அவர் கைதான உடனே அந்த அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, அங்கே ஆஞ்சியோ பண்ணாங்க. பண்ணதில் மூணு வெயினில் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குது, 80-90% அளவுக்கு பிளாக் இருக்குது, உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அரசு மருத்துவர் சொன்ன உடனே அவங்க துணைவியார் என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு கேட்டாங்க. இமிடியேட்டாக அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவரை, ஒரு உயர் சிறப்பு மருத்துவரை வர வச்சு செகண்ட் ஒப்பீனியனும் கேட்டுச்சு. கேட்டதில் அவரும் இந்த பிளாக் வந்து ஆபத்தானது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னார். அதுக்கப்புறம் இடி டிபார்ட்மெண்ட்டே இஎஸ்ஐ மருத்துவர்களை வரவழைத்து அவர்களும் ஆய்வு செய்தார்கள். அவர்களுமே இந்த கருத்தை உறுதி செய்து கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க துணைவியார் வந்து ரெண்டு ஆப்ஷன் சொன்னாங்க, அப்போலோ இல்லை காவேரியில் பண்ணிக்கிறேன்னு. நீங்கள் எதில் சொல்லுங்கள், நாங்களே சொல்லி விடுறோன்னு சொன்னோம், காவேரியில் உறுதியாக பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த தனிமனித விருப்பத்தை தான் நிறைவேற்றணுமே தவிர, நாம் கம்பல் பண்ணி இங்கே தான் பண்ணணும்னு யாரையும் சொல்ல முடியாது.